அனைவருக்கும் வணக்கம். எனது குலதெய்வம் திருச்சூர் பழனி அம்மாள், தேவதானப்பட்டி மிங்கிலணி காமாட்சி அம்மாள், எங்கள் மதுரை மணியிலே எங்களை வீட்டிற்கு முதலாளி, கதாநாயகம், கதாநாயகி எல்லாம் அல்ல, வேதநாயி அம்மன் திருமறைநாதர். அந்த வேதநாயி அம்மன் வீட்டிற்கும் மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான அந்த ஊரிலே வேதநாயி அம்மன் பேரிலே வேதநாயி பிலிம்ஸ் என்று உருவாக்கி இருக்கிறோம். அந்த அம்மனுக்கு முதலில் நன்றி சொல்கிறேன், இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன், என் தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் நன்றி சொல்கின்றேன். மதுரை மண் என்று சொல்லும் பொழுதே சங்கத்தமிழ் வைத்து முத்தமான்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். இவர்கள் முன்னிலேயே நாங்கள் ஒரு குழந்தை போல், எனவே இந்த குழந்தையை கைதூக்கி விடற்பலர் ஆக்கித்தர வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றி கூறி, மேலும் நமது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த வெற்றிப்படத்தை மேலும் மேலும் மிகப்பெரிய வெற்றிப்படம் ஆக்கித்தர அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். தமிழை பற்றி சொல்லும் பொழுது கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலேயே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்வார்கள். கல் தோன்றி மண் தோன்றாத காலத்திலேயே முன் தோன்றிய மூத்த மொழி என்றால் என்ன? இது ஒரு வேற்றுக்கிரக மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, அண்டபிரண்டம் ஆளுமொழி தமிழ் மொழி. அதனால்தான் இந்த மொழியை தெய்வ மொழி, தேவ மொழி, வேத மொழி, கடவுள் மொழி என்று சொல்கிறார்கள். தமிழ் தெரிந்தவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை. எனவேதான் தமிழை இந்த என்பதே தாழ்மையான ஒரு பிழை. இருந்தாலும் இந்த திரைப்பட துறை பற்றி சொல்லும் பொழுது, நான் 8வது வகுப்பு படிக்கும் பொழுதே, அதாவது எங்கள் சாதாரணமாக கிராமப்புறங்கள் சொல்லுவார், டவுசர் போட்ட காலத்திலேயே இந்த திரைப்படத்துறைக்கு வர வேண்டும், ஏதாவது சாதிக்க வேண்டும், அந்த சாதனை நம் இனத்துக்கும் மொழிக்கும் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் 8வது வகுப்பு படிக்கும் பொழுதே எண்ணியிருந்தேன். அதற்கு விதை போட்டவர் வேறு யாரும் அல்ல, எங்களது தாத்தா. 4 முதலமைச்சர்களை வைத்து படம் இயக்கிய இயக்குனர் சிகரம் பா நீலகண்டன் அவர்கள். அந்த பா நீலகண்டன் அவர்கள் எங்களது, அவர்தான் எனது பிதாமகன், குரு அனைவரும். அவருடைய நேரடி வாரிசு பேரன் பி செந்தில்குமார் இங்கே வீட்டிருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்போது அழைக்கின்றேன் அன்போடு. அவர்தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்தார்கள். திரைப்படத்துறையில் இன்று ஒரு படத்தை எடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு எல்லாவித ஒத்துழைப்பும் தந்தார்கள். இந்த இயக்குனர், நமது இயக்குனர் மணிகண்டகுமாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் எனது பள்ளிக்கூட நண்பர். மதுரையிலே நாங்கள் எல்லாம் அன்றாலும் தவசர் போட்ட காலத்திலிருந்து பழக்கம். அவர் எதையுமே உள்ளுணர்வோடு செய்வார். இந்த சமாதானம் செய்யவில்லை. இந்த கதைக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த கதைக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை செய்தார்கள். அதுதான் இந்த படத்தின் முதல் வெற்றி என்று சொல்ல வேண்டும். வெற்றி என்று முதலே சொல்லிடுகிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த படத்திலே நம்பிக்கை இருக்கிறது. மேலும் இந்த படத்திலே இசையமைப்பாளரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த படத்திற்கு கதைக்கு உயிர் கொடுத்திருக்கிறான் சொல்லலாம். அவர் மேன்மேலும் வளர வேண்டும். மற்றும் இங்கு வந்திருப்பவர் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த மேடையில விட்டிருக்கும் குருமார்களுக்கு, திரைப்பட சிகரங்களுக்கு, ஜாம்பவான்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.